நீ என்னடா பட்ட என்ன கண்ட? வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னைக்கா உன் மகன் ஐபிஎஸ்ல பாஸ் ஆயிட்டான். எங்க அக்கா இங்கிலீஷ் பேசுற அழக, எங்க அக்கா மொழியோட நீ பிறந்தனாலதான் ஐபிஎஸ்ல பாஸ் ஆயிருக்க. என் மச்சா மொழியோட பிறந்திருந்தா மாட்டுக்கு புண்ணாக்குதான் வைக்கணும். மாமா ரொம்ப குஷியா இருக்கா. என்ன நீ எப்படா ஐபிஎஸ் பாஸ் ஆகணும் வெயிட் பண்ணிக்கிட்டே? ஏன் தெரியுமா, ஊருக்குள்ள ஒரு 15 கிரிமினல் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நான் சொல்ற அளப்புறம் ஒன்னா பிடிச்சு 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 உள்ள போடு. ஓகே, அதுல உங்க அப்ப மீச்சக்காரன் தான் முதலாளர் இருப்பாரு நினைக்கிறேன். என்னடா மாமா பிடிச்சு உள்ள போட சொல்ற? சின்ன ஆசைதான். அவரே வந்துட்டாரு. நமக்குள்ள இருக்கா
இந்த அம்பாசிடர் கண்டுபிடிச்சாங்களே அதுல முத கறிதானே வீட்டுல எத்தனை வண்டி இருக்கு இந்த பழச விட மாட்டேங்கிறாரக்கா உங்களும் கொடுத்த பழசு மாத்தி இருக்கு என்ன குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி அது ஊருக்குல பத்தியா சொல்லு நம்ம சக்தி ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டா பாஸ் பண்ணா அதுக்கு என்ன இப்போ எங்க பாட்டா பூட்ட நல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டா கோடி கோடிய சம்பாதிச்சாங்களுக்கு நாளைக்கு நாள் நல்லா இருக்குது சக்தியை ஜவுளி கடைக்கு போய் சார்ஜ் எடுத்து சொல்லு இழிஞ்சிச்சு சொல்ற இவன் நம்ம ஐபிஎஸ் படிச்சுமே கூடுறான் என்னன்னா அப்பா இப்படி சொல்றாரு தெரியல அந்த பைய எவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணிருப்பா எத்தனை தருத்திரமா ஓடி இருப்பான் எத்தனை நாய் அவனை துரத்திருக்கும் இவனால பலவற்ற நாயெல்லாம் என்னைய கழிச்சு நான் பல மாசமா நாய் மாறி குளிச்சாலும் தெரியுமா அவருக்கு நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது சக்தி உத்தியோகத்துக்கு போய் ஆகணும் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா யாராலையும் மாத்த முடியாதுடா மாத்தணும் அப்புறம் பொண்டாட்டி நீ மாத்துக்கா அவங்க அந்த பையன் ஆசாசியா படிச்சிருக்கான் அவன் படிப்பெல்லாம் வேஸ்டா போயிருமா இல்லையா என் செல்லம்ல எங்க ஹாஸ்டல்ல மாத்துக்கா சொல்லு என்ன படமா ஓடிக்கிறதுக்கு வந்து கையை கால பிடிச்சு கெஞ்சுக்கடா எல்லாத்துக்கு நான் தான் என்னம்மா நீ சொன்ன நடக்குமா ப்ளீஸ்மா கேளுமா ப்ளீஸ்மா என்ன சுதி குறையுது பேசி பாத்துட்டு சொல்றேன் சொன்னா ஏன் எரும மாடு மாதிரி கத்திட்டே இருக்க சொல்லிட்டு நீ கத்துற கத்துனா மெதுவா சொல்லு இப்ப சட்டத்தையே கணம் காத்துதான் வருது பொறுமை 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 போமா எங்க அத்தா சீத்தாமல போமா என்னங்க என்ன தூங்கலையா லட்சுமி இடுப்புல லைட்டா ஒரு நமச்சல் கொஞ்சம் என்னன்னு பாரு இங்க இங்கயா என்னங்க நீங்க உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு உத்தியோகத்துக்கு பாஸ் பண்ணிருக்கான் நீங்க என்னடா ஜவுளி கடைக்கு போனும் புசுக்குன்னு சொல்லிட்டீங்க புசுக்கா புசுக்குன்னு சொல்லாம வேற எப்படி சொல்ல சொல்ற ஏண்டா மாப்ள உங்க அம்மா நம்ம சொன்ன ரூட்ல போய்கிட்டு இருக்கா ஏண்டா அவளை காத்து சைக்கிள் டயர்ல ஆணி ஏறின மாதிரி மாமா இப்பதான் ஆரம்பிக்குது அம்மா சைலண்ட் டயர் அப்படி சொல்லு நம்மளுக்கு நாலஞ்சு பிள்ளைகளா இருக்குது உன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான் இவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு வெளியூருக்கு போயிட்டா இவனை பிரிஞ்சு உன்னால்தான் இருக்க முடியுமா இல்ல என்னால்தான் இருக்க முடியுமா புத்திர பாக்கியத்தை காட்டி புது நங்குரத்தை போட்டு ரூட்ட பாத்தி மாத்தி விடுதே சரி லட்சுமி உன் புள்ள அந்த உத்தியோகத்துக்கு தான் போறணும் உனக்கு ஆசையா இருந்தா போ சொல்லு நான் என்ன தடுக்கவா போறேன் இந்த இருமல இயற்கையா இல்லையே அப்ப ஒத்துக்கிட்டாரு பழிச்ச ஒத்துக்கிட்டாரா அப்படி தெரியலையே தாயி என்ன லட்சுமி பேச்சையே காணா அட நீங்க வேற ஐயா நான் மட்டும் என் பிள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியுமா அவன் சும்மா ஆசைக்கு கேட்க சொன்னா நான் ஒரு பேச்சுக்கு கேட்டேன் சக்தி எங்கேயும் போக வேண்டாங்க நம்ம கூடவே இருக்கட்டும் எங்க அக்கா அத்தர் பல்ட்டி என்ன டைவு என்னமாமா அம்மா இப்படி கவுத்துட்டாங்க என்னமோ பெருசா எங்க அப்பா கருப்பு சாமி பிறந்தவங்க அக்கான்னு வீட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த கிழமை எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் டைவ் அடிச்சுட்டு இருப்பானா எங்க அப்பனை பத்தி மட்டும் பேசாத எங்க அப்பனுக்கு அந்த தில்லாலங்கடி வேலை தெரியாதா எல்லாம் உங்க அப்பையும் கத்து கொடுத்து எங்க அக்கால கருத்து போட்டான் மண்ணலி போட்டு உள்ள கைத்தட்டல் வேற முதல் முறையா ஜவுளி கடைக்கு போய் வேலை பார்க்க போறான் அத ஆர்த்தி எடுத்து பொட்டு வைக்க போறேன் பெரிய போருக்கு போறாரு நீ போய் பொட்டு வைக்க போற ஒரு ஐபிஎஸ் படிச்சோன்னு ஒன்னே ஆள் ரூபாய் மல்லு துணி விக்கிறதுக்கு குடும்பமே இறங்கி வேலை செய்யுங்களே நல்லாவா இருக்குது
என்னடா பண்ண சொல்ற? உங்க மாமா கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்தேன், அவர் என் பேச்சே கேட்கல. அப்புறம் நாம அவர் கூட ஒத்து போக வேண்டியதானே? நீ போறான், அவர் கேட்கல, இத நான் நம்பணும். ஏண்டா கூட பிறந்த அக்காவை நம்ப மாட்டியா? ஐயா போக்க 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 புழு நீக்கா. போ, வர வர நீ அவரோட சேர்ந்து ரொம்ப புல் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. ஆளப்பாடு ஓடா. சக்தி பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிம்மா. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க சரிம்மா. வேமா போப்பா, பிளேட் மிஸ் ஆயிட போகுது. சுத்துறா நீயும் ஜம்பா. ஆமா, இப்ப எங்க கிளம்பிட்ட? எப்படி கிடைக்கும் வெக்கமா இல்ல உனக்கு? நான் படிச்ச ஐபிஎஸ் வேலைக்கு தான் போவேன்னு சொல்லி அடமுடிக்கிறது விட்டுட்டு ஒன்பது மாதிரி பொட்டு வச்சுட்டு ஜவுளி கடைக்கு ஜாக்கெட் கிளிக்க போறேடா. ஆமா, தந்தையின் சொல்மிக்கு ஒரு மந்திரமும் இல்லை, தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை. அப்ப உனக்காக மாங்க மாங்கன்னு உங்க தெரிஞ்ச மாமனுக்கு மரியாதை இல்ல அதானே? மாமா என்ன மாமா, இந்த விஷயத்துல அவங்கள விட நீதான் எனக்கு முக்கியம். வேற என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அட்ஜஸ்ட் பண்ணிதான் போனோம். போ, உன்ன யாரு வேணா போ. ஆமா, நீ இல்லாம நான் மட்டும் அங்க போய் என்ன கிளிக்க போறேன்? எனக்கு போர் அடிக்கும், நீ கூட அப்ப சேர்ந்து கிளிக்கலாங்கிற. ஆமா படுவாப்பாயில. ஆமாமா போலாம். தாய் கண்டபாடி, என்ன என் பையன் முதல் தடவை ஜவுளி கடைக்கு போக போறான், நீ அவன் கூட போய் தண்ட பாணி ஆக்கிறான். கேட்டு இல்ல புறப்படுறாச்சா? போ பாப்பா. உனக்கு நீங்க சில வேலை இருக்கு, வா. மாம ஹாய் காய். ஹாய் 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 ஹாய். சாரி டா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு வர்றதுக்கு. ஹாய். இதுதான் சக்தியா? ஓகே. நீ தேடி வந்த சக்தி. I'm gonna
கிடையாது பார்ட்டி வந்துச்சு ஆடிச்சு இப்ப எஸ்கேப் ஆயிடுச்சு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாய் மாமா நீ இப்படி உட்கார்ந்துருக்க ஏண்டா மாப்பிள்ள மனசுலடா நீ இது நீ வர சொல்லி இருந்தாலும் செவரேலாம் குச்சிங்க வந்த எனக்கு முன்னால வந்தவன் எங்கடா போன நீ மாமா அதை விடு வர்ற வழியில கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு டம்முன்னு வந்து இறங்கிருக்க நீ ஏன் டம்முன்னு போடுற டம்முன்னு சொன்னாருங்க டம்முன்னு போட்டேன் என்ன பண்ண போற துணி வெட்ட போறேங்க கை நடுஞ்சல பார்த்தா அந்த அம்மாவை குச்சி குடை எடுத்து சோழிய முடிச்சு எங்க குடும்பத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிட போடுங்க கொண்டாக்க தெரியா போராட்ட கடைசிக்கு போகட்டு எல்லாம் ஒப்பே பண்ற வேலை கவலிக்கிற வச்சு நடத்துக்கணும் முதிய நிலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு பாரு ஆளும் மண்டகம் விட்டு போறவங்க செத்து போனோமா மாமா தங்களுக்கு ஒரு போன் எனக்கா இந்த பக்கம் தண்டவாணி அந்த பக்கம் ஐயோ அம்மா மாமா என்ன மாமா கடைக்கு போவோம் சொல்லி அங்க போய் அங்க இருக்கிற பெரிய இவ்வளவு இம்சம் பண்ணியா நீ மாமா இது எப்படி மாமா உங்களுக்கு தெரியும் சேட்டை கண்டுபிடிக்க கேமரா வாங்கி வச்ச வச்சாச்சா வச்சாச்சு என்னைய பார்த்தாலும் ஏற்பாடு பண்ண சொல்ற அது நான் கும்புற ஆஞ்சநேய பெருமானுடைய பெருமானுடைய சம்சாரம் அந்த சம்சாரத்தை ராவணங்கிற ஒரு மின்சார இலங்கைக்கு தூக்கிட்டு போனான்ல ஆமா அப்ப ராமர் என்ன பண்ணாரு ஒரு மோதரத்தை ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்து விட்டாருல்ல அது மோதரம் இல்ல கனையாளி என்ன கனையாளியோ கோடாளியோ எது கொடுத்து விட்டாரு அது ராமரையும் சீதையும் ஒண்ணு சேர்த்து வைக்க கொடுத்து விட்டாரு அதத்தான் மாமா நானும் ஒன்னு பண்ண சொல்றேன் எதை கொண்டு ஏதோ நான் கோர்க்கிறேன் நீ ஓகே சயூ சரி சரி ஃபிகர் வருது இப்ப நான் என்ன பண்ணாலும் கண்டுக்காத என்ன பண்ணாலுமா My name is Manju. Manju, Kunjoma. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. பேசுறா மாப்ள. Yes, what can I do for you? நாங்க புதுசா ஜவுளி கடை ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்க. உங்க கடை பாரம்பரியமான கடைன்னு கேள்விப்பட்டேன். யா யா யா. கொஞ்சம் கடைய சுத்தி காட்ட முடியுமா? நான் சுத்தி காமிக்கலாமா? ஏய் ஐயோ. நம்ம கடைய க்ளோஸ் பண்றதுக்கு அவ இன்னொரு கடை வைக்க போறேன்ன்ற அவளுக்கு நீ சுத்தி காட்டுன்ற. நீ க்ளோஸ். ஐயோ தெரியாம சொல்லிட்டேங்க. மாமா விடு மாமா பாத்துட்டு போகட்டும். இதுல என்ன இருக்கு? ஒரு வயசு புள்ள வந்தா போம்டா கடைய எழுதி வச்சிருவீங்களே. ஏண்டா? இவர் எப்பவுமே இப்படி தாங்க. என்னைக்கா ஒரு நாள் கடைக்கு வருவாரு. தொண தொணத்தான் பேசிட்டே இருப்பாரு. நீங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன். மாமா கடை பாத்துக்கு மாமா. எல்லா கட்டமும் போறாத மாமா. அது ஏன் டிபார்ட்மெண்ட். ஏ மாமன மிஞ்சிருவானோ. வாங்க 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 வாங்க. இதாங்க புடவை. உலகத்துல யாருக்குமே தெரியாத விஷயத்தை சொல்லிவிட்டாயா அப்புறம் இதெல்லாம் வேஷ்டி ஆம்பளைங்க கட்டுறது வேட்டினா ஆம்பளை தான் கட்டுவாங்க வேற என்ன கழுதியா கட்டும் குடோனுக்குள்ள போனா சூப்பரா இருக்கும் வரீங்களா உடவுனா உடவுனுக்கு இதுக்கு கூட்டி போறா சரி வாங்க 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 புறப்பட்டா சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்க நீங்களும் தான் அது நீங்களா போடுற ஐட்டம்ஸ் ஒரு டூ மினிட்ஸ்ல எங்க இருந்து வெளியே போயிட முடியுமா எதுக்கு இல்ல போயிருங்களேன் அதான் உங்களுக்கு சேஃப்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா எதுக்கு அந்த பிள்ளைய குடவுக்குள்ள குட்டி வந்த சுத்தி காட்டிட்டு இருந்தா மாமா சுத்தி காட்டுறதுக்கு என்ன இருக்கு
பண்டலு தூவா நடத்துறான். பண்டல புறா தள்ளி விட்டு அந்த பிள்ளைய போட்டு உருட்டி பிறட்டிக்கிட்டு இருக்க. மாமா நான் தள்ளி விடல மாமா, தானா சரிஞ்சு விழுந்துச்சு. என்னங்க நீங்க பாத்தீங்கல்ல சொல்லுங்க கிட்ட. ஆமாங்க. தவறு ஒண்ணு கிடைக்க உன்னாய் சேளாரமா இருக்குள்ள இடத்த கால் பண்ணிது. எதையாச்சும் பழி கொடுத்துட்டு பின்னால வந்து ஐயோ அம்மா ஆத்தானா கூட கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டே ஓடியா போயிரு. போ என்ன கண்ணியம்மா இன்ன ஒரு முள்ள நடக்கிற வேகமா போ. ஏய் ராஜு என்ன ஏத்துக்கடா, இதுக்குள்ள கல்ல மேல ஏத்தி ஆகணும். சீக்கிரம் வேலைய பாருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மணல கொண்டு கொட்டு. யா வணக்கம் மேஸ்திரி. தம்பி வணக்கம். வணக்கம். என்ன ஒதுக்கு புறமான இடத்துல இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறாங்க, பெரும் போடா இருக்கிற பாத்து யாரு? அவங்க யாரு என்னன்னு தெரியுங்க, ஆனா நம்ம ஜாதி ஜனம் சொல்லிக்கிறாங்க. மலேசியால இருந்து வந்திருக்காங்க, 50 ரூபாய் கூலிக்கு 100 ரூபாய் கட்டுறாங்க. பாதாளத்தை குடைஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. அப்படியே பொழப்பு நடந்த சரி நல்லதுங்க. ஏய் லாரி எடுங்கடா, ஐயா வண்டி போகட்டும் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இனியும் காப்பாத்த முடியாது. நீயா வந்து மோதிட்டு எங்களையே குத்த சொல்றியா? இப்ப உங்க நிலைமை ஆனா மாமே நீ தாங்க கையில வந்து பாட்டீங்க. சக்தி நாட்டுல இப்படித்த நிறைய பேர் தெரியுறாங்க, அதுக்காக எல்லாரும் கூட மல்ல கட்டிட்டு இருக்க முடியுமா? இவ்வளவு ரோகா பேசிட்டு இருக்காங்க. ஆறாவது ரவுண்ட்ல கூட ஒரு மனுஷன் ராங்கா பேசுறன்னா இந்த கரமத்தை எதுக்கு காசு செலவு பண்ணி குடிக்கணும்? அமைதிப்பட்ட டைலாக் எனக்கு ஞாபகம் இருக்கு, வரணுங்க. அப்படியே அடங்கி தப்பிச்சு ஓடி போயிடு. நாங்க சூடேறா உன்னால தாங்க முடியாது. மாறக்கூடாதுப்பா. நாளைக்கு எவனாச்சும் புள்ளி வச்சு கோலம் போடலாம், அப்ப திருந்து வாங்க. நீ உன் சூட நான் தாங்க மாட்டேனா? என் சூடு என்னங்கறத பாக்குறியப்போ. ஹலோ. ஓய்
ஆறு ரவுண்ட் அடிச்ச ராங் பண்ற நீ தானே டொன்ன என்ன இப்ப ஆறு ரவுண்ட் கூட உடம்புல இல்லையா ஏய் வேண்டாம் வேண்டாம் சொன்னே அதுக்கு அர்த்தம் இப்பாவது புரியுதா தெளிவா புரியுதுங்கண்ணா யாரே சூஸ் மீ என்ன இந்தாங்கண்ணா உங்க துண்டு உங்களை ஒரு கேள்வி கேட்கலாங்களா என்ன இந்த துண்டுக்காவா நான் 40 கிலோமீட்டர் வெரட்டி வெரட்டி அடிச்சுங்க ஏய் இது வெறும் துண்டு இல்லடா இதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது பொழைச்சு போ என்ன புரியாதுங்க முதல் உடம்புல இருக்க சேட்டை கழுவுங்க ஆமா அது என்ன வாங்க போங்க ஏய் நீ என்ன விட சின்ன பொண்ணு தானே வா போ வா போ என்ன அங்க போற உள்ளூர்காரனுக்கு பேய்க்கு பயம் வெளியூர்காரனுக்கு தண்ணிக்கு பயம் தெரியுமில ஆளை ரொம்ப ஜாஸ்திமா யாரு நாங்களா ஸ்விம்மிங்ல டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஆக போறேன் பார்க்கு நீச்சல் பார்த்தியா ஹலோ என்ன ட்ரீம்ஸா அந்த ட்ரெஸ்ல என்ன பார்க்க முடியாது ஹலோ நாங்க யாருங்கிறதே சீக்கிரமா ப்ரூவ் பண்ண முடியல ஹலோ என்ன பாத்துட்டு இருக்கீங்க வந்து சேர கழுவி விடுங்க இந்த ஊழிய வேலையில நாங்க பார்க்க முடியாது அப்படியா சரி நான் எப்படியா வரேன் ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் இடையிற வர அது கண்ணு குட்டி நடத்து கழுவிட வேண்டியதுதான் சூப்பர் சிந்து கண்ணு குட்டி எவர் இருக்கு என்ன முடங்குறீங்க சீக்கிரம் வாங்க பாத்தீங்க அப்பா கிட்ட சொல்லாம இருக்கணும் இப்பதான் என் ரூட்டுக்கு வந்திருக்கீங்க அம்மா என்னடா இந்த டிரெஸ்ஸுக்கு போய் துண்டு போட்டிருக்க அம்மா இது அப்பாவோட துண்டு லேசா அழுக்க அடிச்சு நீ கிளீன் பண்ணிரு என்னமா இது முகமுல சின்ன புள்ள மாதிரி அழுக்காக்கி வச்சிருக்க விடுடா அது விளக்குல இருந்து பட்டிருக்கோம் என்னத்த விளக்கம் எல்லா வேலையும் நீயே எடுத்து போட்டு பண்ணு வேற எவ பண்ணுவா எனக்குன்னு வீட்டுல ஒரு மருமக இருக்கா பாரு எல்லா வேலையும் பண்றதுக்கு லட்சுமி நம்ம சக்திக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துருக்க அதே மாதிரி நம்ம செல்விக்கு ஒரு நல்ல மாப்பிளை பாத்துட்டோம்னா ஒரே முகூர்த்தத்துல ரெண்டு கல்யாணத்தையும் வச்சு நடத்தி போடலாம் என்ன சொல்ற நல்ல காரியம் தானேங்க முடிக்க சொல்லுமா எனக்கு என்ன அவசரம் நாங்கள் ஒரு காலத்துல இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சோம் எங்க அப்பா கூட்டிட்டு போய் உங்க அம்மாவை காட்டினாரு மறுநாள் உங்க அம்மாவ கல்யாணம் பண்ணி வச்சாத்தான் சோறு திம்பார் அடம் முடிச்சிருக்கா பாத்துக்கிய ஃபர்ஸ்ட் லுக்லயே கவனம் வந்த ஓங்க நீங்க உள்ளே வச்சுக்கிட்டு என்னமோ சொல்றீங்களே சொன்னா என்ன வச்சு சொல்றதுல ஒரு சுகம் இருக்குல்ல கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க அம்மாவோட உள்ளமும் மாறல உருவமும் மாறல அவனுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷன் அப்பா நீங்க வேற அம்மா இன்னைக்கு ஜவுளி கடைக்கு வந்தாங்கல்ல எல்லாரும் எங்க அக்காவான்னு கேக்குறாங்க அப்படின்னு முறுக்கு வாங்கி கொடுத்தவன சொல்ல சொன்னாலுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவருங்கடா டேய் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியாடா அப்பாக்கும் பிள்ளைக்கும் நான் தான் கிடைச்சா வேற யாரும் கிடைக்கல எனக்கு கிடைக்கலையே இல்ல அப்புறம் வச்சுக்கிறேன் அப்புறம் சக்தி அப்பா எத்தனை பேர் ஆஸ்பத்திரி இருக்கானா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா இத்தனைக்கு விட்டு சாத்திருக்காயா அவங்களெல்லாம் இப்படி போட்டத புத்தி வரும் வேலும் மயிலும் துணை இருக்க
வேறு என்ன வேண்டும் மனமே? வணக்கம் ஐயா. ஆ முருகா, நாடு விட்டு நாடு வந்தானோ கரெக்டா உன் பேர் சொல்றாரு. எப்படி இருக்க முருகா? என்ன உன் பேர் ஆண்டி பும்லா? முருகாண்டி பேர் எப்ப மாத்தின? நான் எங்க மாத்தின? அவர் ஒரு குத்து மதிப்பாக சொல்றது. வாங்க முருகா, எல்லா முருகனும் இப்படி வந்து உட்காருங்க உட்காருங்க. முருகா முருகா, ஐயா இது உள்ளூர் முருகன் இருப்பான் போல. உள்ளூர் முருகன் தான் நாம இருக்குமே, அது வெளியூர் முருகன். மை ஆட்டே ஹோம் டால். ஏய் மாப்பிளே, என்ன இந்த பொம்பளை ஜாக்கெட் போட வந்திருக்கிறேன்? எல்லாம் போய் நியமல பாக்க அந்த வேலையை பாரு. உட்காரு முருகா. என்ன இதே முருகாங்கிறது? இது வேற முருகா இல்ல போலுக்கு. இவங்க எல்லாம் நம்ம ஊருக்காரங்கம்மா. இவரெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? எங்க ஊர்ல ஒரு கோயில் கட்டுறோம், அதுக்கு டொனேஷன் வாங்கிட்டு போலாம்னு. கோயில் கட்டுறதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகும் முருகா? மொத்தமா பார்த்தா அதுவும் 5 லட்சம். நீங்க உங்களால முடிஞ்சத. அதுக்கு என்ன, என்னால முடிஞ்ச செஞ்சார முருகா. அந்த உங்களை கபடி என்ன நீங்க அடைக்கிற மாதிரி இருக்கு? எதுக்கு இவ்வளவு பணத்தை லைஃப்ல பார்த்து? நீங்க கேட்ட மொத்த பணம் இதுல இருக்கு. நல்ல காரியம், உடனே ஆரம்பிங்க. இந்தாங்க. வணக்கம் வெற்றிகள் சார். மாப்பிள தேடி சல்லட போட்டு சலிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல, பொண்ணுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுப்பாங்க. நல்ல குணமான மாப்பிள்ளையத்தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த மலேசியாக்கார பையனுக்கு நம்ம செல்விய பொண்ணு கேட்கிற விஷயத்துல அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நீங்க ஒரு பதிலும் சொல்ல மாட்டீங்களா? உங்களை புள்ள காரியமாச்சு பெரியசாமி, கொஞ்சம் யோசிச்சுதான முடிவெடுக்கணும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். என் பேச மீறி உங்க அப்படி சோத்த போட்டி இல்ல அப்படியே போயிடு. நீ அடிக்க மாட்டாங்கிற தைரியத்தில் அடிக்கிற நீ
உங்களைன்னா யாரும் தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா, இந்த பூமிக்கு ஆதாரம்டா. என்ன பொறுத்த வரைக்கும் கட்டின பொண்ணுகிட்ட கை நீட்டி அடிக்கிறவனா? கைய வச்சுடா. பூ போல வச்சுக்கிட்ட பொண்ணுங்களா ஏன்டா இப்படி பொறுப்பு எல்லாம் இம்ச பண்றீங்க? நீ உள்ள போமா, இன்னொரு தடவை கைய கிரம தெரிஞ்சது உள்ள கொண்டு போடா. வெல் சார், இந்த பையன் யாருன்னு தெரியுதா? அவன் தான் நம்ம பாப்பாவை பொண்ணு கேட்டு இருக்கிற அந்த மலேசியக்காரருடைய பையன். இவன் தானா அது? அடுத்தவன் பொண்டாட்டி அடி வாங்குறதே இவனால சகிச்சுக்க முடியலையே. இவன் பொண்டாட்டி இவன் நிச்சயமா நல்லா தான் வச்சிருப்பான். பெரியசாமி, இவன் தான் நம்ம வீட்டு மருமகன். கண்ணம்மா எங்க சின்ன செல்லம்மா, புது ராகங்கள் சிறு பாதம் வந்த
ஆண்டி ஆண்டியா அம்மா வேஷம் வர்க் அவுட் ஆயிருச்சு ஏன்டா மாப்பிள்ள எதுக்குடா என்ன திடீர்னு பொம்பளை வேஷம் போட்டு இங்க கூட்டி வந்திருக்கேன் நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன்டா மாமா நம்மால இங்க நீச்சல் ட்ரைனிங் வந்திருக்கு நான் இங்க உள்ள பூந்து பண்ண வேண்டிய வேலைக்கு நிறைய இருக்கு மாமா அதுல நீ மட்டும் கலந்துக்கிற வேண்டியதானே என்னையே கொண்டாந்து கலக்குற என்ன ரெட் லைட் ஏரியாக்கா கூப்பிட்டு வந்தேன் கூட்டி போனாலும் போகலாம் மேடம் ராமா போங்க போங்க அழிஞ்சிருக்காப்ள ஹலோ ஆண்டி இந்த ஜிப்பா கொஞ்சம் போட்டு விடுறீங்களா தெரியாது போடி ஒரு பொம்பளைக்கு பொம்பளை ஹெல்ப் பண்ண கூடாதா பொம்பளை இருந்தா தானே எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்ன சொன்னீங்க இல்ல பொம்பளைக்கு பொம்பளை ஹெல்ப் பண்றது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன் போடி கருப்பி அடி கிருப்பி கருப்பி கிருக்கி போடி கருப்பி எங்கடி எங்கடி குடிக்கிறேன் எங்கடி குடிக்கிறேன் அங்க போய் குடிக்க வேண்டியதானே நல்ல வெள்ளை பண்ணி மாறி துணி மணியில நினைச்சு போடி வந்து பாத்துட்டு போறான்னு சொன்னே பாத்ரூம் உள்ள தள்ளிட்டு போறான் அச்சோச்சோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே பாக்க முடியாதுன்னு சொன்னல பாத்துட்டல சரியான ஆளுதான் அத்தி முழு மூச்சு அரைஞ்சிட்டான் போல் இருக்க ஆண்டி உள்ள ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கோ சரி ஆண்டி பொம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு உயரமா ஒரு பொண்ணா ஆம்பளையா தெரிஞ்சு போச்சா நல்ல வேலை நம்மள யாரும் கண்டுபிடிக்கலப்பா நாள மாத்தி பிடிச்சனே மொத்த கூட்டம் வந்துட்டு சாமி சத்தியமா நீ ஆம்பளை தெரிஞ்சு போச்சு என்ன மாத்தி அரே 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 மாமா இருந்து கையோட கொட்டி போறா பிடிச்சாங்கன்னா செருப்பாப்பா கர்மத்தவர கட்ட முடியல வேண்டிதான் வேணா வேணா அம்மா நம்ம உசுப்பு விட்டு ஓடுறா நீ உன்னை நான் அன்னைக்கு பிரிச்சு மேல ஆம்பளை கிடையாது எங்க நீ ஓட பாக்குற அந்துக்குள்ள போனாலும் சரி பொண்ணுக்குள்ள போனாலும் சரி விடமாட்டேன் லட்சுமி உன் தம்பிக்கு என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு பொண்ண கற்பழிக்கிறதுக்காக துரத்துவா கற்பழிக்கவா பெரி முடிச்சு துரத்துறா அகோர பசியோட துரத்துறா 20 வருஷம் விரதத்தை முடிச்சு கிடக்கிற முடிவோட துரத்துறா ஆஞ்சநேய பக்தங்கா பட்ட பொண்ணு பா வடநாட்டு பொண்ணா இருக்கு போல இருக்கு சுடிதார போட்டுக்கிட்டு குறிக்கால் புடனே தட்டுற மாதிரி ஐயோ அம்மா ஓடுது இந்த காட்சியை பார்த்து எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல ஏன் பைக்கு கூட ஓடல அப்படியே மிரண்டு போய் நிக்கிறேன் என்னமோ நினைச்சு தம்பி கண்ண புடிங்கிடுவாங்க
நான் அப்படியே ஏமி செத்தேன். செப்பு லட்சுமி ஏமி செத்தேன். அம்மா இது தெலுங்குல இந்த முகருக்கு நொல்லையோ சொல்லையோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னானே கேட்டியா? இங்க வாரா சார். மாமா கூப்பிடுறாருல போடா. வாரா சார். நானும் தான் ஒரு பிள்ளை பெத்து வச்சிருக்கேன். தங்கண்டா தங்கம். இதுவரைக்கும் ஒரு பொண்ணையாவது ஏறெடுத்து பாத்திருப்பானா? இல்ல பாத்ததா யாராவது சொல்லிருப்பாங்களா? நான் சொல்லிடுறேன். இப்ப வேற வழி மாமா. அப்படி சொன்னாத்தான் நான் நம்பவனா? சொன்னவங்களை உசுரோடைய விட மாட்டேன். எது லேடிஸ் பொறுக்கி நிறுத்துங்க. நானும் பாத்துட்டே இருக்கேன். இஷ்டத்துக்கு என் தம்பியை திட்டே இருக்கீங்க. என் தம்பி ஒண்ணு அப்படிப்பட்ட வரல. நாங்க அப்படி வளர்க்கல. என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அழுதடா தம்பி. அவர் புள்ள தங்கம் நீ எனக்கு வைரண்டா தைரியமாரு. அறிவு கெட்டவளையே அறிவு கெட்டவளே. நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தண்டி நம்ம சக்தி ஒசரத்துல ஒரு பொண்ணை துரத்திட்டு ஓடுறான். ஓன்னது அவன் தானே ஐயா அவன் தானே. ஏன் உயர்த்துறியாப்பா? ஆமாங்கிறேன். ஆய் மாமா இனிமே இவர் கூட சேரவே மாட்டேன். இன்னும் சேர்த்து கொடுத்துருவாரு. அப்புறம் அப்புறம் துரத்திட்டு ஓடும் போது என்னமோ ஒரு வார்த்தை சொன்னானே. என்ன சொன்னா? ஒரு தப்பும் பண்ணவே இல்ல. உலக லெவல்ல பழி போடுறாங்க. இங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்ப எனக்கு ரொம்ப தெரிஞ்சாவணும். என்ன அந்த பொண்ண நீ துரத்துனதோட நிப்பாட்டியா இல்ல பிரிச்சு மேஞ்சையா? சொல்ற கால பிடிக்கும் பாட்டு பாத்து தலை மெதுவா மெதுவா. என்னப்பா இது நல்லா தானே இருந்தாரு? எப்படி இது ஆச்சரியமா இருக்க? மலேசியாக்காரர் வீட்டுல வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து நல்லா வசதியா தானே இருந்தாரு? இப்படி திடீர்னு தற்கொலை பண்ணிக்க என்ன காரணம்னு தெரியலையப்பா. என்ன முருக எப்படி ஆயி போச்சு? ரொம்ப நல்ல மனுஷனாச்சியா. அழுகாதீங்கம்மா அழுகாதீங்க. இந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது பண்ணணுமே முருகா. ஐயா நான் இருக்கேன். ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு. அம்மா இந்தாங்க அம்மா அழுகாதீங்க. இத வச்சு ஆக வேண்டிய வேலையில பாருங்கம்மா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. உங்களுக்கு எந்த உதவினாலும் நான் இருக்கேன். யாரு செஞ்ச புண்ணியமோ இவர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. ஜோ நீ டச் பண்ண ஒரு கேப் மெயின்டைன் பண்ணிட்டே வா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல. ஹலோ 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 நிறுத்துங்க. எதுக்கு? எங்க போறோம்? ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாவுக்கு. எங்க லவ் பண்றவங்க பீச்சுக்கு போவாங்க பார்க்குக்கு போவாங்க. நீங்க எங்க இப்படி? அது மத்தவங்களுக்கு. எங்க அப்பாக்கு காதலுங்கிற வார்த்தையே பிடிக்காது. இந்த மேட்ரிமோன் அவருக்கு தெரிஞ்சதே நம்ம லவ் பப்பரப்பாதா. அப்போ காலம் புற இப்படிதானா? அதற்கென்று ஒரு காலம் கனியும் அழகு கண்ணே கவலைப்படாதே. அஞ்சு என்னங்க? எனக்கு ரொம்ப ஆசாசையா இருக்கு. எதுக்கு? இதான் யாருமே இல்ல. ஆமா நீ நானும் மட்டும்தான் இருக்கோம். ஒரே ஒரு தடவை மட்டும் மட்டும் இல்ல
ஒரே ஒரு தடவை மட்டும். உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு உமா கூட. ஆரம்பிச்சிருச்சுல என்ன இன்னைக்கு இந்த வாங்க வாங்குது பாட்டு போச்சு அதான் அடம் பிடிக்கல அது கூட போய் மல்லு கட்டிக்கிச்சு வண்டி வச்சிருக்காரா வண்டி பத்து கிலோமீட்டர் தாண்டது கூட இந்த மூடிய பத்து தடவை திறந்து திறந்து மூடியாச்சு இந்த அடுப்பறி ஆரம்பிச்சிருச்சுல ஒரு காக்குள்ள அரிசி வாங்கி எங்களுக்குள்ள பொங்கி கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு போக மாட்டான் வெட்டித்தனமா சோத்தை கொட்டிட்டு சும்மா சுத்தி எடுத்தான் தெரியல வண்டி சுத்த மொத்தமா தொடச்சு வச்சா என்ன தப்பு தொடச்சா மட்டும் வண்டி பிச்சுக்கிட்டு போயிடாது இன்ஜினை மாத்திராதான் கொஞ்சம் மாத்தி உருளும் நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க உங்க முன்னோர்கள் ஓட்டின இந்த வண்டியை நீங்க வச்சு ஓட்டுறது பெருமையான விஷயம் அதுக்காண்டி உள்ள ஒரு நட்டு பிச்சுக்கிட்டு போனா கூட மாத்த கூடாதுங்கிறீங்களா ஏன் எதற்காக இந்த பிடிவாதம் மாப்பிள உன் கொக்கா இருக்காளே கொக்கா என் கொக்கா அப்படியே இருக்கட்டும் மச்சான் அப்படியே இருக்கட்டும் நான் தெரியாத தரமா வார்த்தை விட்டு இப்ப எங்க போகணும் மட்டும் சொல்லுங்க ஒண்ணுமில்ல ரெண்டு வருஷமா ஒரு வைக்க போர் செவரேறு கிடக்குது அத வாங்கிட்டு போறதுக்கு உன்ன மாதிரி ஒரு கேட பையன் சிக்கிறான் அத அவன் தலையில ஏத்தி விட்டுருக்கா போயிட்டு அவ்வளவுதானே வாங்க போவோம் கார்லயா ஹெலிகாப்டர்லயே போக முடியும் இல்ல மறுபடியும் இந்த மோதேவி முக்கிக்கிட்டு உனங்கிக்கிட்டே போவோம் வர வர உன் சத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருடா கக்காட்டு சொல்லி உனக்கு கொஞ்சம் சோத்த குறைக்க சொல்றேன் குறைப்பீங்க ஓய் ஓய் என்ன மச்சா கார் ஓட்டுனா மாடு ஓட்டுறியே அட்டு வண்டி சத்தம் கொடுத்தா தான் நம்ம வண்டி போகுது அப்ப வண்டியை வயல்ல அறுக்கி விடுங்க மேஞ்சிட்டு வரத்தம் நல்ல வேலை அந்த வண்டியில வெளியூர் போல நான் என்ன பண்ணிக்கிட்டா அவ யாரு ஜவுளி கடையில பார்த்தா அதே புள்ள அந்த புள்ளைய கொண்டு வந்து வைக்க போறது வச்சு கொலாவிக்கிட்டா பாட்டுக்குச்சுரா அதான் தெரியுது ஓய் பாப்பா கதவை சிக்கிச்சுரா ஐயோ சிக்கிச்சுதான் பெரிய சிக்கலா இப்பவுமே நான் என்ன வந்துமே நீ இருக்கல எப்படி சிக்க முடிச்சு இருக்கவா பாத்திரம் உடைச்சிட போற ஆமா இனிமேல் உடைக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த வண்டியில மச்சான் திறக்க மாட்டேங்குது நம்ம நேரம் மெக்கானிக் ஷாப் போய் அவங்களை விட்டு திறக்க விட்டு அப்படியே வீட்டு போயிடுவோம் அந்த பக்கம் ஒரு கதவு இருக்கல அது வழியா இறக்கிட்டு போறேன் இருட்டுக்கும் பார்க்கின்ற வீலி இருக்கும் மாப்ளே அந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும் மாப்ளே சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்து நிக்கும் மாப்ளே பாட்டு பாட்டு இந்த பாட்டுல மாப்பிள்ளைங்கிற வார்த்தையில கிடையாது அது வந்து மச்சான் என் மாப்பிள்ள இருக்கல சக்தி அந்த பயிர் தன்னால வந்து ரத்த பாசத்துல தானா பாடிக்கிட்டு இருக்கேன் மச்சான் பாரு மச்சான் மாப்பிள்ளே மாமா மடையா கேட பயிர மாமாவா வந்து சீமாவாது நம்ம ரெண்டு பேத்து சேர்த்து வச்சு மீச பாத்துச்சு முயல தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு தொங்க விட்டுருவாருமா மாமாவ மரியாதை இல்லாம பேசாதீங்க ஆமா இப்ப அதான் முக்கியம் மாமனுக்கு மரியாதை கொடுக்கறது அறிவு கிட்டவனே ஐயோ இப்ப நான் இவளை எங்க ஒழிச்சு வைப்பேன் தண்ணீர் ஆமா என்ன பைப்ப தொடங்குற மாதிரி கண்ணு ரெண்டுலயும் தொடு 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 தண்ணியா கொட்டுது ஏன் ஏய் மாமான்னு சொன்னேன் அதுவே நெஞ்சில் இடி இறங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் படையா ஏனப்பயலே அறிவு கட்டம் என்ன ராசா இதெல்லாம் உனக்கும் உங்க கொக்காளுக்கு நான் என்னடா குறை வச்ச நல்லா தரடா வச்சிருந்தேன் அடிதாங்கும் உள்ளம் இது ஜிடிதாங்குமா பத்து பிசாக்கு பராதரிசனத்துக்கு போய் அங்க பார்க்க சிவாஜி மாதிரி பாட்டு பாடி அழுதுக்கிட்டு இருக்கீங்க உங்களை போய் யார் சொன்னாங்க போங்க இத நான் கொக்கா கிட்ட டீல் பண்ணிக்கிறேன் எப்படியோ மூடி மறத்து தாழ்தா அவ யாரு இந்த தண்டவாணி மருமம் இல்ல என் தில்லாலங்கடி வேலையில அவனுக்கு தெரியும் இல்ல வர்ற நீ எங்கடா சக்திங்க இல்லப்பா நம்மளுக்கு காடு பண்ணையில இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதான் பாத்துட்டு போடான்னு வந்தேன்
நீ எப்ப வந்த? நான் அப்பதே வந்துட்டு மாப்பிள பிள்ளை இப்பதான் என்ன பாக்குது. பாத்தையோட என் பிள்ளையோட பொறுப்ப அது சரி வைக்க போற தூக்கி பார்த்தா தெரியும் உங்க புள்ளியோட பொறுப்பு பொறுப்பெல்லாம். என்ன மாட்டி விண்ணுங்கிற கடவை திட்டமோட்டு வரீங்க கூப்பிட்டு வந்தியா? உங்க அப்பாதான்டா வாடா வைக்க போற பக்கம் போகணும் கூட்டி வந்தாரு. ஆனா வைக்க போறது இந்த அக்க பொறுப்பணும்னு யாருக்கு தான் தெரியும்? ஏன் மாமா? என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்புறம் வந்து சொல்லுங்க. நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி மீத பணத்தை கொண்டு வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல நேர்மையும் ஒழுக்கம் வேணுங்க. அப்படித்தான் வருஷமா வைக்க வர பண்ணிக்கிட்டு இருக்கேன். அக்கா கிட்டோட சேர்த்து அந்த பிள்ளையும் கொண்டு வர போறாங்க. ஏதாச்சும் பண்ணி சமாளி. நீங்க பண்ற சேட்டைக்கு நான் சமாளிக்கணுமா? என்னடா மறுபடியும் தெலுங்குல மிரட்டுற? பணமெல்லாம் சரியா இருக்கல வக்கீல் அல்லலாம்ல. அடல்லுங்கப்பா என்ன என்னமோ பொம்பளையா கட்டி பிடிக்கிற மாதிரி போற? அப்படியே கோர் தள்ளி கொண்டு வரக்குதான் இந்த பக்கம் அல்லப்படா. ஏன் வடக்க சூழம் தெக்க போய் அல்லு தெக்க எனக்கு மூலம். ஏய் நீ வைக்க வாங்க வந்தா உங்களுக்கு வந்து வைக்க வாங்கத்தான். அப்ப நான் சொல்றது நீ கேள்றா. ஏய் இத்து போன வக்கீல் அல்றக்கு என்னடா மூலம் சூழன்ட்டு ஏதோ ஒரு பக்கம் அள்ளிட்டு போட்டு விடு. ஆமா இத பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த அக்காவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம். யாரு நீங்க வைக்க கட்டு வாங்க வந்தாலும் தெற்கு பக்கம் அல்ல சொல்லி ஒரு சாமியார் கிட்ட சொல்லிருக்காரு. அதான் பால பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன ஒரு சாமியார் சொல்லிருக்கேன்? சும்மா வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். வா போலாம். என்னப்பா எப்போட வீட்டுக்கு போ? மஞ்சு நான் விட்டு வந்தேன். ஏய் சக்தி உச்சி வெயில் மண்டை போலக்குது. நீ கார்ல வந்துரு. அந்த வெட்டி பையன் பைக் விட்டுட்டு வரட்டு. அதெல்லாம் முடியாது. நீ விட்டுட்டு வா போ. என்னால முடியாது. ஓட்டாவா லேடா என்ன அப்பனு தெலுங்குல ஆரம்பிச்சிட்டாக்க போட நான் பாத்துக்கிறேன். எங்க வச்சிருக்கான் அடையாளம் தெரியலயே. மொத்தத்தில் பிரிக்க வேண்டி இருக்குமோ? என்ன காஸ்ட்லி மோட்டர் பைக்கு உன்ன நம்பி விட முடியாது. ஏன் கண் பார்வையிலேயே இருக்கடா. நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். கணக்கு புத்தகத்தை எடுத்துட்டு கணக்கு வேற மாதிரி இருக்கும். ஒப்பை கணக்கு வேற மாதிரி இருக்கு. என்ன நேரம் பிரியாம பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணை வேற அங்க விட்டு வந்திருக்க. எனக்கு கையை ஓடல காலம் ஓடல. ஏதாவது ஐடியா குடும்பமா? ஐடியா எல்லாம் கிடையாது. என்னைக்கு இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டனோ அன்னைக்கு இந்த மூளை எல்லாம் வத்தி போச்சு. ஏதாச்சும் நீ ஐடியா சொல்லு. என்ன மாமா எனக்கு விட்ட வேற யாரு இருக்கு? ஏதாவது யோசனை சொல்லு ப்ளீஸ். ஏ சொல்லி 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 என் ஜோலியை முடிச்சு பண்ணிக்கடா. என்கிட்ட ஐடியா எல்லாம் கிடையாதா? நீ சொன்னா நான் ஓகே பண்றேன்னு சொல்றேன்ல. ஐடியா வந்துருச்சு, ஐடியா வந்துருச்சு. என்ன சொல்லு சொல்லு. உங்ககிட்ட அவையா சொல்லுவா? நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிக்கிறேன். அப்பா
பட்டியப்பூருக்கு போனதுல உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஐயா வராது அப்ப வைக்கப்பூர்ல இருக்கிறதுக்கு நீ குளிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? மாமா குளிக்கிறேன்னு சொன்னது மட்டும்தான், ஆனா குளிக்க போறது நீ. என்ன குளிக்கலாமா டூப்பு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உள்ள போய் நான் குளிக்கிற மாதிரி நீ அப்பாவை சமாளிச்சுக்கோ. நான் கொண்டு போய் மஞ்சு விட்டு சமாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். சக்தி சீக்கிரம் வந்துடுறா, நாலு கணக்குல விட்டுட்டு போயிடாத. உங்க அப்பனுக்கு காப்பி குடிச்சவன கக்குசு வரும், யூரின் வரும், அப்புறம் கண்ட நேரத்துல வந்து கதவை தட்டி போடுவது, நான் மாட்டிக்கிறேன். லட்சுமி ஒரு கப்பு காஃபி கொடு, காதல சரியா பாத்ரூம் போல சொல்லி வாய் மூடல, உடனே வைக்கிது பாரு ஆப்பு. ஐயோ இந்த கக்குசு இருந்தாலும் எப்பவும் தட்ட போறானோ. சபாடா பாவி மனுஷா, என்ன மாநாடா நடக்குது? தக்கசுக்குள்ள கடையை போட்டு உட்காந்துட்டா மனுஷன். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. குத்தந்தான் 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 மச்சான், உனக்கு எங்க அக்கால கொடுத்தது மாபெரும் குத்தம், அன்னையில இருந்து எனக்கேது நிம்மதி. சக்தி என்னடா குளிக்க போறான்னு சொன்ன, தண்ணி சத்தத்தையே காணா. சத்தம் தானே குடுக்கறேன், என்னடா குளிக்கிற, தண்ணி எல்லாம் உடம்புல படாம நேரா தரையில கொட்டுது. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா மறந்து மறந்து போகுது. பரம ரகசியம் போல் இருக்கு, நம்ம அக்காளுக்கு தெரியாம இருந்து போறான பாப்போம். அந்த வெட்டி பயில் இருக்கானே, அதான் உங்க மாமா வருதல பையன். அவன் கூட சேராத, கெட்டு குட்டிச்சவராய் வீடா போயிருவேன். உங்க அம்மா ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு வரும்போது இலவச இணைப்பு மாதிரி கூடவே ஒட்டிக்கிட்டு வந்துட்டான். நானு எவ்வளவோ திட்டி பாக்குறேன், ரோசமே வரமாட்டேங்குதுரா. மச்சினேங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சின்ன பாட்டு சொல்லி கேவலப்படுத்த நினைக்கிறான் பாரு மனுஷன். வீட்டை விட்டு விரட்டி விட்டாலாவது உருப்படுவான்னு பார்த்தா பண்ணான போக மாட்டேங்கிறானே. ஐயா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க, அதையே அனுபவிச்சு சொல்றேன். எந்த காரணத்தை கொண்டும் அக்கா தங்கச்சிய கட்டி கொடுத்த வீட்டுல ஒருவேளை சோத்துக்கு மேல கைய நினைச்சிடாதீங்க. மானத்தை வாங்கிருவாங்க, கேவலப்படுத்திடுவாங்க. எவ்வளவு நேரம்டா குளிப்பீங்க? சக்தி உங்க அம்மாளுக்கு தெரியாம நான் நீ சேர்ந்து பெரிய ஒரு பிளான் போட்டு, இது என்ன திட்டம்? உங்க மாமன் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவோம். குடிதான்னு வச்சுக்க, சரி சோத்துல வசத்தை வச்சிட வேண்டியதான். பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம்! இது தெரியாம இந்த வீட்டுல வெகுளித்தனமான இருந்துட்டேன். இனி மேல இந்த மீச்சக்காரன் ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும்பா. மஞ்சு மஞ்சு, நம்ம இனிமே இங்க சந்திக்க வேண்டாம். வேற எங்க? செவ்வாய் கிரகத்திலயா? ஏன் மஞ்சு டென்ஷன் ஆகுற? போதுங்க, நம்ம காடு மேடு சுத்தினதெல்லாம். சக்தி கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? ஏன் வேணாமா? வேணும் தான். அப்போ உங்க அப்பா கிட்ட சொல்லி பேசுங்க. எது அப்பா கிட்டயா? அது சரிப்பட்டு வராது. நான் வேணா எங்க மாமா கிட்ட சொல்லி ஒரு ரூட்ட போடுறேன், ஏன்னா அந்த ஆள் தான் கரெக்டா செட்டப் பண்ணி வைப்பாரு. உங்க அம்மா செடிக்கு எல்லாம் தண்ணி அடிச்சுக்கோ, போய் நான் சொன்ன மாதிரி சொல்லு. ஓடு, நான் போகணுமா? அப்ப நீ பேசுறேன, பெண்ணு போக சொல்ற. என்னமா போடா, நான் வருவேன்ல, போடா. வரணும், வர்றேன், போடா. அம்மா என்னடா, நான் உனக்கு ஒரே ஆம்பளை புள்ள தானே, தாய்க்கு தலைமகன் தானே, நான் குடியிருந்த கோயில் நீ தானே? ஆமா, தாய்க்கு தலைமையன் குடியிருந்த கோயில் எங்க விட்டு புள்ள நாடோடி மண்ண? ஏன்டா இப்ப போய் எம்ஜிஆர் படமா சொல்லிட்டு இருக்க? மேட்டுக்கு வா. என்ன மாமனும் மருமகனும் சேர்ந்து நேக்கா வலவிருக்கிறீங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணுலக்கா, சின்ன ஒரு என்னடா என்ன சொல்றா சொல்லு. அது வந்துமா, நீ என் செல்ல அம்மா தானே? நல்ல அம்மா இருக்கு, நானே சொல்றேன்க்கா.
நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். என்னடா சொன்ன? என்ன தைரியம் உனக்கு? நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேனா? என்ன 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 கேட்டு அடிக்க வர்ற? என்ன வார்த்தை பேசுறே? இந்த குடும்பம் தெரிஞ்சு இப்படி ஒரு வார்த்தை பேசலாமா? மாமாக்கு தெரிஞ்சது வெட்டி போட்டுவாரு. நீ ஆஞ்சநேய பக்தன் தானே? ஐயோ நான் சொல்லலக்கா, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னு உன் பிள்ளை ஓங்கிட்ட சொல்ல வரான்னு சொன்ன. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இருக்கா, என்ன நடந்துருச்சு? என் புள்ள ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு சொல்லிட்டாரே. கொலையா பண்ணிட்டான். கொலை பண்ண கூட உங்க மாமா விட்டு வருடா. இந்த மேட்டர் தெரிஞ்சது வெட்டியே போட்டுருவாரு. என்னம்மா நீ, அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன்ன மாதிரி அழகா இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்க, ஆல்பத்தை எடுத்து காத்தான். அந்த பொண்ணை காத்து படத்தை எங்க வச்சு காட்டான்? அது கிட்ட என்ன பண்றது புரியல. போட்டோ வேற இல்ல, பெருசா போட்டோ எல்லாம் பாரு. அழகாதா இருக்கா? அப்புறம் என்ன, காலையில கல்யாணத்தை பண்ணி வை. எப்படி முடியும்? என்னமா நீ பியூசி மாதிரி பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்கல? படிப்புக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? சரி, நான் காதல் கீதெல்லாம் சொல்ல மாட்டேன். வேற ரூட்ல போய் ட்ரை பண்றேன். ஏதாச்சும் ஒரு ரூட்ல போய் மாமன அமுக்குக்கா, அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். சரி பண்றேன். அப்புறம் இந்த ஐபிஎஸ் மட்டும் கவுத்துற மாதிரி கவுத்திட மாட்டிய? அசத்திட்டேன் பாரு. நீ யாரு? எங்க அப்பன் கருப்புசாமி மகன்ல அந்த ஆளு ஒன்னே மட்டும் படிக்க வச்சு என்ன ஜைவராக்கி விவசாயத்துல தூக்கி போட்டேன். உனக்கு என்ன சொல்லியா தரணும்? எப்படியோ கல்யாணத்தை நடத்துக்கா, போக போக. நல்லா இருக்கல்ல? என்ன லட்சுமி, சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ற, சைலண்டா இருக்கிய? சந்தோஷமான விஷயம் தாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன லட்சுமி, பொண்ணு யாருங்க? ஒன்று கிடக்கிறது வீடு, உன்னோட அப்பனுக்கு வெங்காய வியாபாரம். வெங்காய வியாபாரம் தெரு தெருவா தராசு தூக்கிட்டு அலையிற ஆள் நினைச்சுக்காத. தமிழ்நாடு பூரா ஹோல்சேல் சப்ளை, அஸ்ஸாமுக்கு ஏற்றுமதி நடத்திருக்கா, பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. அந்த பொண்ணு நமக்கு வேண்டாங்க. வேலை பார்த்திருக்கா. போயிருக்கீங்கல்ல, அங்க மருந்து நாத்தம் தானே அடிக்குது. அப்ப அந்த பொண்ணு அங்க வேலை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது உடம்புல மருந்து நாத்தம் அடிக்கும்ல, அதுவும் வேண்டாம். அப்ப எந்த பொண்ணுதான் வேணுங்கிற? நம்ம புரோக்கர் ஒரு பொண்ணு போட்டோ கொடுத்துட்டு போயிருக்காரு. முருகேசன் அவன் மாட்டு புரோக்கருமா? அவன் எந்த புரோக்கரா இருந்தா என்னங்க, அதுவா பிரச்சனை? போட்டோ கொடுத்துட்டு போயிருக்கான் பாருங்க. உன் பொழப்பு வெயிட்டிங் லிஸ்ட் தான், கன்ஃபார்ம் ஆகல. சாமான் நீ லவ் பண்ற பொண்ணை மறந்துட்டு உங்க அப்பன் பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. அதே திருநெல்வேலி ஆரம்பிச்சாயா? இருடா இருடா, ஒப்ப எந்த ரூட்ல போறான்னு பாப்போம்டா. நல்லா இருக்கு, பாத்துருவோம். பொண்ணு லட்சணம் பார்த்தா இருக்கா கழுது, அவளை விடு. பொண்ணோட அப்ப என்ன பண்றான்? ஜவுளி வியாபாரங்க, அவருக்கு ஒரே பொண்ணு. ஒத்துக்கு வருவாரு உங்க அப்பா. என்ன
ஜவளிக்கு ஜவளி ஒத்து போகும்ல. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நல்லா தம்பி அந்த வெட்டி பையன் செல்வி கல்யாணத்துக்கு வரல, சத்தியோட நிச்சயதார்த்தத்துக்காக வர வேண்டாமா? சும்மா அவனை திட்டிட்டே இருக்காதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வடமாலை சாத்த போயிருக்கான். ஆஞ்சநேயர் பக்கத்துல நிக்க வேணாம் சொல்லு, வடமாலை இவனுக்கு சாத்திட்டு போறான். வாங்க. வணக்கம். 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 வாங்க. எல்லாரும் வாங்க. உட்காருங்க ஐயா. நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு நாம் அனிமன் கிளம்பிடுவோம். அண்ணே, அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க. தேங்க்யூ. நெருக்கடி வந்ததும் ஆசைப்பட்டவளோட ஓடி போயிருக்கு. தங்கச்சி நிச்சயம் பண்ண வருவீங்க, பெரிய மனுஷன் கூப்பிட்டு உட்காந்துருக்கேன். பொறுப்பெல்லாம் நடந்துக்கிறீங்களே, பராதரம் இல்லாத குடும்பத்துல என் தங்கச்சி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பாரு, என் புத்தி செருப்பால் அடிக்கணும். பெரிய மனுஷன் நீங்களா? உங்களை போல விஷயத்த இந்த மாதிரி விளையாட்டு தர நடந்துக்கலாமா? மானம் கிட்ட பசங்களா, தயவு செய்து மன்னிக்கவும். நான் எங்கள் வீட்டில் டிரைவராக வேலை செய்யும் மோகனை காதலிக்கிறேன். அவரைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன்.
நீங்கள் என்னை நிச்சயம் செய்ய வந்து அவமானப்பட வேண்டாம். இப்படிக்கு மீனாட்சி. மீனாட்சிங்கிறது உன் தங்கச்சி தானையா? உன் வீட்டு வேலைக்காரனா அவளை வச்சுட்டு இருக்கான். இங்க வந்து ரோசக்கார மாதிரி நீ பேசுற போயிட்டாங்க. அம்மா, மனசுக்கு பிடிச்சவரு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மாமாவுக்கு நீ பண்ணது துரோகம்தாம்மா. எந்த அண்ணனா இருந்தாலும் இவரோட தங்கச்சி யார் கூடிய ஓடி போயிட்டான்னு சொல்றது ஒரு நாளும் தாங்க முடியாது. நடந்து போனத பிதையில நினைச்சு விட்டுடுமா. இனி நடக்க போறத நான் பாத்துக்கிறேன். நல்லதுமா நீங்கெல்லாம் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 இயர்ஸ் ஆச்சு. மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து இறங்கி இருக்காங்க. ஆனா உங்களால இன்னும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. சார், ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு சார் இருக்கோம். என்ன சார் ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கீங்க? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க எவ்வளவு டேஞ்சரானவங்கன்னு தெரியுமா? மும்பையில ஒரு மிகப்பெரிய நாச வேலைக்கு முக்கியமான பிரெயினா இருந்தவங்க சார். கிட்டத்தட்ட அவங்க ரூட்டை நெருங்கிட்டோம். கூடி சீக்கிரம் புடிச்சிருவோம் சார். மிஸ்டர் பாண்டி, இனிமே எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. இன்னும் ஒரு வாரத்துல அவங்களை புடிச்சாகணும். திஸ் இஸ் மை ஆர்டர். ஓகே சார். சுரங்க வடுக்கட்டின மேஸ்திரி அவன் ஆளுங்களையும் போட்டு திருட்டீங்க. சம்பந்தமானது ஆண்டி பத்தி உசுர முட்டி கேட்டப்ப வர்றா. இத
இதுதான் என் மாமா வீடா? பாப்பா என்ன நடக்குது? தங்கச்சி மாதிரி உங்க மகனை கூட்டிட்டு போக முடியும். அப்படி போடும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா எங்க மாமாவோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம். ஒரே வார்த்தையில மாமனை ஆஃப் பண்ணிட்டாலயா? இத பாருங்க மாமா, இது எங்க அம்மா பிறந்த வீடு, என் தாய் மாமா வீடு, எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, என்ன யாரும் தடுக்க முடியாது. இனிமே நான் இங்கதான் திம்பேன், இங்கதான் தூங்குவேன். எனக்கு மீச வச்சா நான் உங்களை மாதிரிதான் இருப்பேன்னு ஊரெல்லாம் சொல்றாங்க. என்ன சிரிப்பு? சிரிக்கலங்க, இருமன. எங்க ஃபேமிலியில எல்லாரும் இப்படிதான் இருமுவாங்க. நல்ல ஃபேமிலி. அத்தை என் ரூம் எங்க? நீங்க சொல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். சின்ன புள்ள தெரியாம வந்துட்டா, இப்ப அவளை வெளியில அனுப்பணும்னா நமக்கு தாங்க கிட்ட பேரு. நான் அப்புறமா ஏதாவது சொல்லி அவளை அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியான நேரத்துல சொல்லலாம் நினைச்சேன், அதான் இப்படி ஆயிடுச்சு. இனி நான் பாத்துக்கிறேன். கிட்டப்புல சூப்பரா இருக்கு.
பிடிவாதம் இருக்கே. இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி. ஐயோ, எவ்வளவு பெரிய மீன். ஓ, நீ இங்கதான் இருக்கியா? அக்கா, இந்த மீன் என்ன பண்ற, நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவ அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம 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 சமைச்சு மண்டைய மாமனுக்கும் வாழைய மருமனுக்கு நடு துண்டை உன் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற. என்னக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற? இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன். அத்தை, நான் மீன் குழம்பு வைக்கிறேன். வந்துடுறேன். எங்கடா போற? மீனை வாங்கின வீட்டை கொடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டுக்கான் பாட்டு கால வருதாயி. டேய், என்ன சித்துப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன். நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி? நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன். நம்பலாம நம்பலாம். சரிட்டா, வச்சு கொடுத்தா. நீயே வாங்கிக்கோ. அக்கா, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா. ஓ, அரிஞ்சுடா. 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்? சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா, மீனை பச்சையா பார்க்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே. டேய், ஏண்டா பூர கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா. சரியான அலைஞ்சா. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? அக்கா அக்கா, சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு. ஏண்டா நச்சரிச்சிட்டு இருக்க? வசிக்குதுல்லக்கா. இருடா, மாமா வரட்டும். மாமா என்னைக்கு வருது? நான் என்னைக்கு தான். நீ சீக்கிரம் போடத்தான். முதல்ல வந்துட்டாரு. வந்துட்டாரா? நீ சாப்பிட்ட மாதிரிதான். என்னது, வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கிருந்தா லுக்கு, நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் மாமா எனக்கு கௌரவம் தான் பெருசு. உங்க மீன் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சரண் எந்திரிச்சு போக வேண்டாம். அது எப்படி சரண் போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா? அக்கா நாங்க தட்டிலேயே உட்காந்து இருக்கா. சக்தி, ஏங்க நீங்க அவனை வம்பு கேக்குறத விட்டுட்டு பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். மீனை பிடிச்சது நானு, அத மனசுல வச்சு சாப்பிடுங்க. அவரு முடிக்கிட்டான். போடு 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 போடு. மாமா, எங்க சாப்பிடுற இடத்துல வச்சுக்கிட்டு? ஆஹா, சென்டர்ல இருக்கா அந்த பீசவி? கலரும் ஷேப்புமே அள்ளிக்கிட்டு போத. பாப்பா சாப்பிடுற? தட்டத்தான் சாப்பிடணும். அம்மா, இன்னொரு பீஸ்மா. ஸ்மெல் வேற தூக்குற. லட்சுமி, வர வர உன் சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம். ஆமா மகளே, காப்பு செஞ்சு போட போறான். சமையல் செஞ்ச கைய இது? இது பரமாரி காப்பு போடுற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைன வாங்கி போடுங்க. என்ன லட்சுமி சொல்ற? ஆமாங்க, மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமகதான். இவ்வளவு எனக்கும் கௌரவம் தான் பெருசு. அப்புறம் சாப்பிடும். எனக்கு என் புருஷனோட பிள்ளையோட கௌரவம் தான் பெருசு. ஏன்னா எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களாக்க? சரி போங்க, எல்லா மீனும் நானே சாப்பிட்டு போறேன். பெண்ணப்பாரு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது. எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசெண்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திங்காம இங்க கொண்டாந்துக்கு நம்ம புத்தி செருப்பால அடிச்சிடும். ம்,
என்னங்க என்னங்க என்ன இங்க பசி தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் யாருக்கும் தெரியாம ரகசியமா கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வரட்டா யாருக்கும் தெரியாம அது ஒரு ரகசியமா அப்படிதான் திருட்டு தரமா அப்பா கோபம் வரும் பேசாம படுங்க தெரியாம ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்ளோ டெவலப்மெண்ட் ஐயோ ஆறு வேலை சோறதுனால மேற்கொண்டு நொறுக்கு தண்ணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா என் பசியோட மாமலாம் உங்களை விடாது அம்மா மாப்பிள மாப்பிள மாவு இல்லாத கிரைண்டர் மாதிரி வகுத்துக்குல்ல கடமட கடமட கடமடன்னு ஒரே கல்லு சத்தமா கேக்குதுடா பசி கொலையாக்குது ஆளுக்கு ஒரு வாய் தெரியாம சாப்பிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனமான வேலைக்குல என்ன கூப்பிடாது நான் வர முடியாது ஏண்டா சொந்த வீட்டுல சாப்பிடறது பிச்சைக்காரத்தனமாடா என்னடா பச்சை பச்சை தேவையில்லாம ரோசப்படாத வாடா போலாம் என்ன ஒரு கட்டுப்பாடு வேணும் பெற்ற தாய் தகப்பனே அங்க சாப்பிடாம பட்டினியை கிடக்கும் போது பெத்த புள்ள நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும் உன்ன மாதிரி தீனி பண்டாரமா நாங்க ஏய் சோத்து விஷயத்துல ஏண்டா அப்படி தேவையில்லாம கொந்தளிக்கிறேன் இந்த பாரு உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம்டா நானும் உங்க அம்மாவும் மும்மூணு தடவை விடாம சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளையப்பா தேவையில்லாம திடீர் திடீர்னு சட்டத்தை போட்டு ஆளுகளை காலி பண்ணிடாங்கடா வாடா சொன்னா கேட்டா ஆள் குறைக்கே சாப்பிடும்டா வாடா அடுக்குண்டாவா லேடா அப்படின்னா அடுக்கறையா இல்லையா என்ன கோவம் வந்தா தெலுங்குல பேசுறாங்க பூர்வீகம் தெலுங்கா இருக்குமோ நம்மதான் தெரியாதனமா பொண்ணு கொடுத்துட்டு போடுறது சரி இப்படிக்கு அவங்க போக்கல போவோம் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப கௌரவம் பாக்குறாங்களே உங்க கௌரவத்துல இது ஒண்ணுங்க முடியலடா முடியலையே உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு தானே கேட்டேன் வேணும் உங்களுக்கு வேற சமைச்சு கொண்டு வரட்டா ஏன் உனக்கு பசி பொறுக்கலையாக்க இதுதான் நம்ம ஊர்ல பக்கத்தலைக்கு பாயாசம் கேக்குறேன்னு சொல்லுவாங்க சும்மா நோய் நோய்க்காம போய் படு இனி இந்த மனுஷனை நம்பினா வேலைக்காகாது நாமளே ஸ்ட்ரெயிட்டா கடத்துல இறங்கிட வேண்டியதான் யாரும் பார்க்கல இவ்ளோ பசி பசி தாங்கலையே மீன் குழம்பு அவரும் சாப்பிட்டு படுத்திருக்கலாம் அதுக்கு கௌரவம் தான் பெருசுன்னுட்டாங்க நாம சாப்பிடாம இருக்க முடியுமா எங்க லட்சுமி காடா லட்சுமி ஆஹா பாத்ரூம் போயிருக்கா அவன் வரதுக்குள்ள மீன் குழம்பு கரெக்ட் பண்ணிருக்கணும் கௌரவமா பசியான்னு பார்த்தா கடைசியில பசிதான் ஜெயிக்குது கௌரவத்தை யாருக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணிக்குவான் திருடி திங்கிற விஷயத்துல பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டு சேர்க்கப்படாது
படம் எடுத்து போடுறேன். ஆமா லட்சுமி, வச்சிதாகாத பாட்டி பிரியாயமா பாத்திரம் விட்டு கரம் சாத்திட்டான். போகும்போது நல்லா ஒரு குண்டா நிறைய எடுத்துட்டு போனோம். அபுல் பேர் மாதிரி புதுக்கு 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 இருப்பா, நல்லா சாப்பிடுவாள. சாப்பிட கூட விளாச்சே, முதல்ல நம்ம சாப்பிடுவா. லட்சுமி சாரிமா, இங்க அவன் மெத்து மெத்துனு கொண்டு வந்து தலகாணி அடிக்க வச்சது. ஐயோ லட்சுமி, நீயா? நான் பாத்ரூம்ல மட்டும் இல்ல கரவ சாத்திட்டு வந்தேன். இங்க எப்படி நாம எதுக்கு வந்திருக்கோமோ அதுதான் வந்திருக்கான். சத்தம் போடாதீங்க, உள்ள பசியோட இருக்கான், சாப்பிடும். இந்த குடும்பத்துக்குள்ள இமேஜ் மெயின்டைன் பண்றதுக்குள்ள போதும் போது நான் இருக்கப்பா சாமி. தூங்கிட்டானோ? இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க போக்கல போன கதை முடிஞ்சு போவோம். புதுசுல காப்பாத்தோம்னா உடனே போய் சாப்பிட வேண்டியதான். கொலை அக்குதுடா பசி, கொலை அக்குது. மாமன் வீட்டு விட்டு விரட்டி விட்டாலும் சரி, ஏதாச்சும் சினிமா கூட தத்து முறுக்கு வித்தாச்சும் முடிச்சிட மாட்டேன். அதுக்காண்டி உசுர வாட அளக்க முடியும். கையும் கழுவமா மாட்டிக்க போறோம். ரோசங்கிட்ட பையன் சோத்தத்தை இங்க வர்றான் பாரு, கொண்டு போய் கிணத்துல இப்ப வச்சு கட்டு கட்டு கட்டுறேன். காலியாகி ஒத்தத்தோடு தான் இருக்கு. ஒரு பருக்கையா? அட பாவிகளா, எப்படி பத்து? பரவாயில்ல, இந்த வெறும் குழம்பியா சேர்த்து மடக்கு மடக்கு குடிச்சிருவோம். என்ன இருக்கு? நெத்தி புட்டு மாதிரி ஒத்த சுட்டு, அட படுபாவிகளா, ஆஞ்சு மேய்ஞ்சிட்டு போயிருக்காங்களே. யாரு பார்த்த வேலையா இருக்கும்? நம்ம குடும்பத்துல 50 பேர் ரோசக்காரங்க, சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. புரியலையே. அப்ப அங்க தூங்குறது? அலகாணி மாமா. அலகாணியா? செட்டப் பண்ணி வச்சு வந்தேன். அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நின்னுகிட்டு இருந்தேன். நம்ம குரூப் நினைச்சா கொஞ்சம் கேவலமா இருக்கு. எனக்கு அதை விட கேவலமாக்கலாம். சொந்த வீட்டிலே சோத்த திருடி திங்கிற கும்பல் இங்கதான் பாக்குறேன். கௌரவங்கிற ஒரு வார்த்தையை காப்பாத்துறதுக்கு மொத்த குடும்பம் கொல்ல கூட்டமாயிட்டீங்களேக்கா. நீமா இப்படி இறங்கிட்ட? நீ ஒருத்தியாவது என்ன மாதிரி இருப்பேன்னு நினைச்சிருக்கா? ஒரு வார சோத்துல கவந்துட்டியே. நீங்க தான் ரொம்ப ரோசக்கராச்சே. எங்க எந்த பக்கம் தண்ணி குடிக்கிறக்கு வந்த? தண்ணி குடிக்கவா? மீசையில மீன் முழு ஒட்டி இருக்கு, தண்ணி குடிக்க வந்து ஒரே காரணத்துக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னைக்குமே இல்லாத சிலம்புசமா இருக்கு. அப்பு பண்ற பெரிய மனுஷன் பூரா இப்படிதான் புச்சுக்கு புச்சுக்கு போடுவாங்களோ? அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா? ஏப்பா செல்லகருப்பு,
தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாரே மேஸ்திரி, அவரு செத்ததே நமக்கு இன்னும் புரியாத புதிரா இருக்கு. கூட வேலை பார்த்த மாடசாமியா அதே மாதிரி செத்து போயிட்டான். ஊர்ல என்ன நடக்குனே புரியலப்பா. போன உசுறு போனாலும் அந்த குடும்பத்துக்கு 50,000 to 1,00,000 குடுக்கறாங்கல்ல. யார சொல்றீங்க? அந்த மலேசக்காரரையா? ஆமா, இந்த அம்மா ஆசைப்படி நான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும். நினைக்கிற சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. போடா போடா போ. லட்சுமி, நான் உயிரோடு இருக்கணும்னா இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. என்னங்க? விளையாடி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துட்டாலும் உங்க அம்மா எங்களை பிரிஞ்ச வேதனையும் அவமானமும் இன்னும் அவர் மனசுக்குள்ள இருக்கு. அது அம்மா அப்படி பேசிட்டாரு. மாமா நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு இல்ல மஞ்சு. எனக்கு தெரியும் நீ எதுக்காக சக்தி ரூமுக்கு போனேன்னு. எனக்கு தெரியும் உங்க அம்மா விஷயத்துல மட்டும் என்னால உங்க மாமாவை சமாதானப்படுத்த முடியலம்மா. உங்க பொண்ணு மேல ஆசைப்பட்டு மட்டும் நான் இங்க வர. நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா எனக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்தாங்களோ இல்லையோ, தாய் மாமன் ஆசத்தை தான் ஊட்டி வளர்த்தாங்க. 20 வருஷமா எங்க அம்மா சிந்தர கண்ணீருக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும். அதுக்காக தான் இங்க வந்த அவர. மஞ்சு சொல்றத கேளுமா, காலையில போலாம். இப்பவே போறேன். சக்தி, மஞ்சு கூட துணைக்கு போயிட்டு வா. சரிம்மா. காலம் பூரா என் கூட துணைக்கு வர முடியுமா? முடியாதுல்ல, நானே போய்க்கிறேன். மஞ்சு என்னோட
லட்சுமிக்குமா உன்னை பிடிக்கல? அத்தை ரொம்ப நல்லவங்கம்மா. என்னாச்சு? பெரியவங்க கோவத்துக்கு முதல்ல உங்க அண்ணியால என்னமா பண்ண முடியும்? என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மாமா வீட்டுல இருந்து அந்த சந்தோஷம் ஒன்னு போதும்மா. வருத்தப்படாத. என்னதான் உங்க அம்மா என் கூட ஓடி வந்திருந்தாலும், நான் கோட்டீஸ்வரியா வச்சிருந்தாலும், எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டோம், எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டோம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். இவ முழுகாம இருந்தப்ப கூட இவளுக்கு பிறக்க போறது பொம்பளை பிள்ளையா தான் பிறக்கணும்னு சாமிய வேண்டிக்கிட்டே இருப்பாமா. என்ன இவ கொண்டு வந்த பிறந்து விட்ட ஐஸ்வர்யத்தை உன் மூலமா திருப்பி அனுப்பினவங்க தான் இவ லட்சியம். நீ 20 வருஷத்துக்கு உன்னை எங்க அண்ணன் வீட்டுக்கு அருவகளா கொண்டு போய் சேர்க்க, இது நான் சாகிறதுக்குள்ள நடக்கும். ஐயா ஆஞ்சநேய பெருமானே, ஏதோ அந்த பிள்ளைய ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆசைப்படுதுங்க. என் மாமே மனசை மாத்தி அதுக்கு ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சினா எங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படும். ஐயா அதுக்கு நீதான் அருள் புரியணும் ஆஞ்சநேயா. மாப்பிள்ளே ஒரு மங்காத்தா போட்டு போலான்னு பாக்குறேன், அங்க போடுவோமா இல்ல இங்க போடுவோமா? நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பிச்சைக்கார பையனா உனக்கு ஊர் நாட்டமா வேறயா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்கப்பா. வாயு மட்டும் இல்ல கையும் பேசும். என்னடா அது ரத்த வர மாதிரி அடிக்கிறீங்க? சமே வந்துருச்சு. உன் ஆஞ்சநேயர் ஏன் வரல? கூப்பிடுற அவன இங்க கூப்பிடுறப்பா. நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன போட்டு அடிக்கிறீங்க? அடிச்சதோட விட்டுட்டு போறமே, அதுக்கே சந்தோஷப்படுறா அநாத பயல. இன்னும் 10-50 கூட அடிங்கப்பா. ஆனா அநாத பையன் மட்டும் சொல்லாதீடா. அக்கா வீட்டுல ஓசி சோறு சாப்பிடற பயல அநாத பையன் சொல்லாம எப்படா சொல்றது? அநாத பயல என்னடா முகமெல்லாம் ரத்தம்? ஒண்ணு இல்லக்கா. என்னடா ஒண்ணு இல்லங்கற? கண்ணு கலங்கி இருக்கு, கண்ணமெல்லாம் கண்ணி போயிருக்கு. என்ன நடந்தது அக்கா? கேக்குறல்ல சொல்லு, என்ன நடந்தது? அடிச்சுட்டாங்க. என் தம்பி ஒண்ணு கீழே விழல, கோயிலுக்குள்ள செருப்பு போட்டுட்டு 4 பேர் வந்திருக்காங்க, தடுத்து நிறுத்தும் போது அடிச்சிட்டாங்க. கேக்குறதுக்கு யாரும் இருக்காங்க? மத்தியில் அனாதை தொடர்ந்து
நீ சொன்ன அவங்க ஆட்டமா ஆடிட்டாங்க. என்ன நீதானே ஆஞ்சநேயரை வர சொல்லு வர சொல்லு சொன்ன வந்தாரா? என் மாமே ரூபத்துல என் மருமே ரூபத்துல ஒண்ணுக்கு ரெண்டா. ஏய் ஆடாதீங்களா, ஆடாதீங்க. என்னமா சின்ன பொல்ல மாதிரி வலிக்குதா? இனிமேல் வலிக்காதரா. நான் உன்னை 1000 பேசணும்டா, அதுக்கு அடுத்தவங்க பேசுனா பார்த்து சும்மா இருக்க முடியுமா? இருக்கு பையன, நீ எங்க விட்டு போறடா? இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது போதுமா? அம்மா
பந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி அழப்பது என்ன? பந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி அழப்பது என்ன? யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதுல்ல? இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அனு இந்தா. என்ன என்னாச்சு உனக்கு? போய் கொடுத்துட்டு வந்தாருல. ஓ என்னடா அவ டல்லா இருக்கா? எல்லாரும் சேர்ந்து அப்படி இம்சம் பண்றீங்களா? இல்ல அனுவுக்கு இந்த தொழில் பிடிக்கலையா? பிடிக்கலையா? ஏனோ தயசஞ்சு விட்டுருங்க, அம்மா அப்பா கிட்ட போகணும். போய்தான் ஆகணுமா? ஆமா கண்டிப்பா போய்தான் ஆகணும். டேய் போகணும்னு சொன்ன அனுப்புறதானட நம்ம கொடுங்க. போங்க சரி, மாமா வீட்டுல மத்தியானம் என்ன சமைப்பாங்க? அம்மா இதே எத்தனை தடவமா கேப்ப? எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லணும்மா. என்ன அதுதான் உங்க அம்மாவுக்கு சந்தோஷம். சாப்பிடா சலோ. போதும்மா சாப்பிடு. போதும்மா இதான் லாஸ்ட். சரி சரி கொஞ்சம் சாப்பிடுமா. வா சக்தி வா. எனக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்க உக்காரு. என்ன சக்தி பாக்குற? நான் முத முதல்ல ஊட்டி வளர்த்த குழந்தை யார் தெரியுமா? நீதான்பா. உங்க அத்தையை உங்ககிட்ட இருந்து பிரிச்சதுக்காக பெரியவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஆனா அந்த தகுதி கூட எனக்கு தருவாங்களேன்னு எனக்கு தெரியல. என் அண்ணன் எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காருங்க அத்தை. மஞ்சு நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னா சக்தி. இத்தனை நாள் என் மனசுக்குள்ள இருந்த ஆசை, நாங்கள் ஏன் வெளிநாட்டை விட்டு வந்தோம்? நாங்க உயிரா வளர்த்த மகளை ஆனாதி ஆலைய விட்டோம். இதுல எதுக்குமே பலன் இல்லாம போச்சுன்னு சொன்னா. உங்க ஆசை நிச்சயம் நிறைவேறத்த, அது கண்டிப்பா எங்க அப்பா ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும். ஏற்கனவே ஒரு தங்கச்சியால் ஏற்பட்ட அவமானத்தை அவரால் மறக்க முடியல. அதைய புள்ள நானும் தொடர்ந்தா அவரால் தாங்கிக்க முடியாது. எங்க அப்பா ரொம்ப நல்லவரத்த. நான் கிளம்புறேன். இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. கொஞ்ச நேரம் இருங்களேன். எங்களோட ஏக்கத்துக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். பரவாயில்ல மாமா. வரேன் அத்தை.
மஞ்சு. மஞ்சு என்னங்க ஏதாவது பேச. ஹலோ பார்த்தி அலங்காரமா அப்சரஸ் மாதிரியே வந்திருக்கு. சத்தி படிக்க ஏதாவது புக்ஸ் கிடைக்குமா? எந்த மாதிரி புக் வேணும்? எனிதிங். ஓகே ஓகே நானே எடுத்துக்கிறேன். சரி. ஐயோ சக்தி கண்ட்ரோல் மிஸ் ஆகுதேடா. சக்தி இன்னும் மட்டும் வர்றா. நம்ம பிளான ஒர்க் அவுட் ஆக போகுது. தூங்க விடாம பண்ணிட்டு நீ வந்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ற. கூப்பிடாதீங்க. அவன் கலர் நம்ம முடியல இருக்கு, நம்ம கலர் அவன் உள்ளங்கால இருக்கு. என் தம்பி எங்க அம்மா மாதிரி. தெரியுமே உன்ன பொண்ணு பாக்க வந்தப்போ உங்க ஆத்தா கேரி தான முன்னாடி இவன மாதிரியே கண்ணங்கரே உட்கார்ந்து இருந்தா. அவளை பார்த்து பயந்து போய் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடலாம்னு முடிவு செஞ்ச. போற வழியில கதவு எடுக்கிற உன் கணுக்கால் சவச்ச வச்ச வச்சோம்னு தெரிஞ்சிரு. அப்ப பிரேக் போட்டவன்தான். என்ன விளாடுத்தோம் என்ன சொல்லிருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் பழைய கதையில பேசுறதே வேலையா போச்சு. அங்க வாங்க மாமா போய் பாப்போம்னா. தம்பி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லுமா? வாங்க போலாம். நீ எதுக்கு வர்ற? மாமா மட்டும் தான் கூப்பிட்டு நீ இரு. பாரு வருதுங்க. இந்த அடிக்கு உனக்கு அழகாச்சு வருது. உங்க பொக்காளுக்கு கை வேற வலிக்குது அப்படிதானே? ஆமாங்க, எங்க ஃபேமிலில நாங்க இப்படிதான் அடிப்போம். வி பீட் லைக் திஸ். எங்க குடும்பத்துல எப்படி அடிப்போம் காட்டுறேன். ஐயோ ஐயோ ஆ! 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 ஆ
மாம்சம் இங்க வாங்க. எங்க அக்கா அளவுக்கு உங்களுக்கு அடிக்க தெரியல. எங்க அக்காட்ட நல்லா அடிக்க கத்துட்டு வாங்க. என்னடா அழகிற சத்தம்? யார் அழுதா? நானும் என் தம்பியும் எங்க ஃபேமிலி ஸ்டைல்ல பேசிட்டு இருக்கோம். ஃபேமிலி ஸ்டைல்ல பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நாராத்தனமான குடும்பமா இருக்குது. ரொம்ப டிராமாத்தனமான குடும்பமா இருக்குது. கிட்ட சத்தியை கெடுத்துருவீங்க. கூடி சீக்கிரம் சத்திக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எல்லாம் போய் சாப்பிடும் உன்ன யாரும் கூப்பிட்டாங்க. லட்சுமி நீ மட்டும் வா. அப்புறமா மஞ்சள் நாலு கால தெரியுது. ஒளிஞ்சிருக்க இடத்த பாத்தியா? ஆமா உண்ட நான் என்ன சொன்னேன், அவன ஒரு ரூம்ல வச்சிரு, அவங்க அம்மா அப்பா கூட்டி வர்றேன், பாத்திரம் அதிர்ச்சி வாங்க, அப்புறம் கலவரமாகும். அந்த கலவரத்தை வச்சு உங்க கல்யாணத்தை முடிச்சுதான் சொன்னல, எல்லாம் கிடைச்சு அவன் உள்ள வச்சு நீங்க எந்த படுத்து கிடக்குற. நினைச்சேன் சித்தப்பா, ஆனா மாமா அத்த முன்னாடி சக்தி அவமானப்படக்கூடாதுல்ல, அதான் விட்டுட்டேன். அதுவும் சரிச்சா, ஆனா உங்க அப்பா உனக்கு வேற ஒண்ணு இல்லடா பாத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. போ, நல்லா கல்யாணத்துக்கு பின்னால பாத்துக்கலாம். அவங்க அப்ப திருட்டு பூச்சி முன்ன மாறி பூச்சி அந்த கேப்ப மாறி பூச்சி நான் அப்படியே தங்கச்சி கல்யாணத்துக்கு வர முடியல, நார்த் சைட்ல டியூட்டில இருந்தேன். சக்தி போன் பண்ணிருந்தான், கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்துச்சுன்னு, மாப்பிள்ள வீடு கூட ரொம்ப பெரிய இடம்னு சொன்னான். தங்கச்சி ரொம்ப சௌக்கியமா இருக்குல்ல சார். ஒரு நாள் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரணும். அதுக்கு என்ன தம்பி, நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம். அப்புறம் சார் ஐஜி லைன்ல இருக்காரு, வரேன் போ. சார் ஐஜி லைன்ல இருக்காரு, பேசிட்டு வந்துரு. போட்டோ பாக்குறீங்களா? இவங்க எல்லாம் பயங்கரமான கிரிமினல்ஸ். ஆம்பையில பல கொலைகளை பண்ணிட்டு எந்த விதமான தடையும் இல்லாம எஸ்கேப் ஆயிட்டாங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த கிரிமினல் குரூப் வந்து இறங்கிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எந்த விவரமும் தெரியல. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹெவி பிரஷர், உடனே இவங்களை பிடிக்க சொல்லி எல்லாமே என்கவுண்டர் லிஸ்ட்ல இருக்காங்க சார். மாட்டாங்கன்னா போட்டு தடுத்து ஃபைல க்ளோஸ் பண்ணலான்னு பாக்குறேன், சிக்க மாட்டாங்க சார். சாரி இவ்வளவு தூரம். ஒண்ணு இல்ல, இந்த பக்கமா வந்த உங்களை பாத்துட்டு போலான்னு தோணுச்சு. Oh!
பாப்பா வண்டி பார்த்தா ஆமா
வண்டியில் ஏறு மாமா. எனக்குமே தெரியாம கொண்டு வரானா ஊருக்கே தெரிய வச்சு என்னை அவசப்பட வச்சிருக்கியா? ஏறா ஏறா கர்ணா, ஏமா போடா ஏமா போடா. செல்வி அண்ணா வந்திருக்க பாருமா. ஐயோ செல்வி மாப்பிள்ள, அவ
பயப்படாத போயிட்டு வாப்பா. என்னங்க மஞ்சு உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க, அவளை பெத்த உங்க தங்கச்சிய மன்னிச்சு ஏத்துக்க மாட்டீங்களா? ஆமா. உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஓடி வர முடியாத பாவி ஆயிட்டது. அண்ணா பொழைச்சு அப்பள எனக்கு அண்ணன் கூப்பிடுறாங்க. மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு உயிரோடவே இல்லை. ஆனா நீங்க என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு போனாலும்
இன்னைக்கு வரைக்கும் மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்திருக்கீங்க, அந்த உங்களுக்கு தலைவன. ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து மஞ்சுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். நல்ல முகூர்த்த நாள் பாக்குறக்கு ஐயர் தான் வரணுமாக்க. கவுண்டரோ செட்டியாரோ முதலியாரோ நாடாரோ தேவரோ வந்து ஆகாதாக்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டாங்க.